உலகம் அங்கு பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உம்மினி உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். ஒரு பள்ளிவாசலில், அதாவது ஒரு மத தலத்தில், துப்பாக்கிதாரி ஒருவர் நுழைகிறார். நுழைந்தவர் சரமாரியாக அங்கிருக்கும் அனைவரையும் ஒன்று விடாமல் குருவியை சுட்டுக் கொள்வது போல சுட்டுக் கொள்கிறார். கிட்டத்தட்ட 49 பேர் பலியாகிறார்கள். 40 மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் இருக்கிறார்கள். இவ்வாறு பல இழப்புகள் சம்பவிக்கின்றன. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கின்ற நியூசிலாந்து நாட்டில் 2 பள்ளிவாசல்களில் தான் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த கொடுமையான சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, அதனுடைய சோக செய்திகள் என்ன அப்படின்பதை தான் இன்றைய உண்மையின் அலசல் வாயிலாக நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நியூசிலாந்தை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு தனித்து இருக்குன்ற ஒரு நாடுன்னு சொல்லி சொல்லலாம். நியூசிலாந்து, நியூசிலாந்து, அதாவது இதை தமிழ் படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் புதியதாக கடலில் இருக்கிற ஒரு நகரம், ஒரு நாடு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். யாருக்கும் எந்தவித தொல்லையும் இல்லாமல் தாங்களும் தங்களுடைய நாடும் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற உற்பத்தியும் என்று சொல்லி நியூசிலாந்து அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் அந்த பசுமாடுகள் நிச்சயமாக ஞாபகத்திற்கு வரும் என்பதை யாராலும் மறுத்து பேச முடியாது. இவ்வாறான ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற ஒரு நாட்டில் தான் இவ்வாறான ஒரு கோரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 15 ஒரு பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட 300 பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்கள் கூட தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் தான் இந்த மோசமான கொடூரச் சம்பவம் நிகழ்கிறது. ஒரு ஆயுததாரி தன்னுடைய வாகனத்திலே தன்னுடைய வாகனத்துக்குள்ளே இருந்து சுட்டபடியே வெளியே வருகிறார். அதுக்கு பின்பு பின்புறம் இருக்கின்ற அந்த வாகனத்தை திறக்கிறார். அதில் நிறைய ஆயுதங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆயுதத்தில் ஒன்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் பள்ளிவாசலுக்குள்ளே உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்தவர் அங்கே சரமாரியாக இருந்த அத்தனை பேரையும் சுட்டு தீர்க்கிறார். 2 பள்ளிவாசல்களில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த 2 பள்ளிவாசல்களையும் ஒரே ஆயுததாரி தான் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார். திருப்பி அவர் சாவகாசமாக வருகிறார். பின்பு 2வது துப்பாக்கியையும் எடுக்கிறார். 2வது துப்பாக்கி எடுக்கின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கிற பெண்ணையும் சுட்டு தீர்க்கிறார். அதுக்கு பிறகு உள்ளே செல்கிறார். மீதம் இருப்பவர்களை தலையிலே அங்கு எங்கு பேதம் இல்லாமல் எல்லா இடத்திலையுமே சுட்டுக் கொள்கிறார். அதாவது அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், யாராவது சாகாமல் உயிரோடு இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்க வர செய்கிறார். அதற்கு பிறகு அவர்களையும் சுட்டு காலி செய்துவிட்டு மீண்டும் தன்னுடைய காரில் வந்து ஏறி அமர்ந்து செல்வதான சில காட்சிகள். இந்த காட்சிகளை அவர் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சமூக வலைத்தளத்தில் வெளியிடப்பட்ட இந்த காட்சியை வந்து நியூசிலாந்து அரசாங்கம் தடையும் செய்திருந்தது என்பது யாவரும் ஒரு அறிந்த விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த துப்பாக்கிதாரி 17 அந்த பள்ளிவாசலை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு துப்பாக்கியை அவர் அந்த பள்ளிவாசலிலேயே விட்டுவிட்டு செல்கிறார். அதற்கான காரண காரியங்கள் கூட இருக்கலாம் என்று கூட தோன்றுகிறது. ஏன் என்று சொன்னால், அந்த துப்பாக்கியை பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு யுகத்தினுடைய வரலாறை அந்த துப்பாக்கியின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த துப்பாக்கி சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. போலீசார் வந்து விரைந்து இந்த குற்றவாளியை பிடிப்பதற்காக விரைந்து செல்கிறார். குற்றவாளி மிக வேகமாக காரில் தப்பி செல்கிறார். காரில் தப்பிய குற்றவாளியை போலீசார் காரில் இடித்து அவரை வந்து கைது செய்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த துப்பாக்கி பிரயோகம் நிகழ்த்தப்பட்டு 36 வந்து குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். துப்பாக்கிதாரியோடு ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேர் மீதும் வந்து குற்ற வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஒருவர் ஜாமீனிலும் வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறார். இது இவ்வாறு இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தது போல நீங்க சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை கேட்கலாம். நிச்சயமாக இவர் வந்து தன்னுடைய ஹெட் கேமராவில் அத்தனை விஷயங்களையுமே வந்து பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அதை லைவ் ஸ்ட்ரீம் செய்திருக்கிறார். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இவ்வாறான ஒரு கொடூரமான செயலை வந்து இவர் சமூக வலைத்தளங்களிலே வந்து பரவ விட்டிருக்கிறது வந்து அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் உற்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொலையாளி கைதுக்கு அஞ்சவில்லை என்பது நன்றாகவே தெரிகிறது.
தான் செய்த கொலை சம்பந்தமான சில முக்கிய விஷயங்களை வந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட அவர் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் செய்திருக்கிறார். இந்த பதற்றம் காரணமாக நியூசிலாந்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த அந்த கிரிக்கெட் போட்டியும் வந்து ரத்து செய்யப்படுகிறது. இதற்கு முன்னதாக இரண்டு ஆட்டங்களில் வந்து நியூசிலாந்து வெற்றி பெற்றிருந்தது அப்படின்றதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. குறித்த சம்பவம் தொடர்பில் நியூசிலாந்து அரசை வந்து மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. நியூசிலாந்து அரசினுடைய கொடி, தேசிய கொடியானது மறு அறிவித்தல் வரை வந்து அரை கம்பத்திலேயே பறக்கவிடப்பட்டு கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இது தொடர்பில் வந்து நியூசிலாந்தினுடைய பிரதமரான ஜசிந்தா அர்னாட் வந்து ஒரு பெரிய நீண்ட அறிக்கையையும் விட்டிருந்தார். இந்த நிகழ்வு நடந்த அடுத்த தினம், அதாவது 16ஆம் தேதி வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறித்த சம்பவத்திற்கு பிறகாக அந்த கிரிக்கெட் தேவாலயத்துக்கு சென்ற பிரதமர் முஸ்லிம் பெண்கள் அணிகின்ற அந்த ஆடையை அணிந்து கொண்டு அங்கிருக்கின்ற அந்த இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு வந்து மிகவும் ஆறுதல் வார்த்தை தெரிவித்திருந்தது வந்து சமூக ஊடகங்களில் பெரிய பாராட்டை குறித்த நியூசிலாந்தினுடைய பிரதமருக்கு குவித்து கொண்டன அப்படின்னு சொன்னாலும் தகும். அதாவது நியூசிலாந்தினுடைய பிரதமரனுடைய இந்த செயல்பாடானது இதுதான் ஒரு பெரிய தலைமைத்துவ பண்புக்குரிய விஷயம் என்று சொல்லி அனைவராலும் புகழப்பட்ட இந்த நிலையில குறிக்கப்பட்ட அந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தியவருடைய சில விவரங்கள் வந்து வெளியாகி இருக்கு. இவர் வந்து 28 வயதான ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளைஞர் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. நியூ சவுத் வேல்ஸை சேர்ந்தவரின் கிரப்டன் என்ற பகுதியிலும் இவர் வசித்து வந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இவருடைய தந்தை ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லியும், 49 வயதுல புற்றுநோய் காரணமாக ரொன்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இவருடைய தந்தை இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதையும் கடந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், இவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு தாயும் வந்து இருப்பதாகவும், குறிக்கப்பட்ட அந்த கிரப்டன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் தான் இன்று வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது. குறிக்கப்பட்ட அந்த தாக்குதலை நிகழ்த்திய ஆயுததாரி உலகம் முழுவதும் சுற்றுகின்ற ஒரு ஆர்வம் மிக்கவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதையும் கடந்து இந்த இளைஞருடைய சில பதிவுகளை பார்க்கின்ற பொழுது, அண்மையில வந்து இவர் தன்னுடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவிட்டிருக்கிறார், தான் பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும், பாகிஸ்தான்ல வந்து இருக்கிறவர்கள் மிகவும் இனிமையானவர்கள், மனிதநேயம் படைத்தவர்கள், நல்ல வரவேற்பும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியும் வந்து இவர் புகழாரம் சூட்டி தன்னுடைய ஒரு சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பதிவு செய்ததாகவும் சொல்லப்படுது. அதையும் கடந்து இந்த குறிக்கப்பட்ட அந்த ஆயுததாரி ஆனவர் பார்த்தீர்கள்னு சொன்னால், ஒரு விளையாட்டு துறை சார்ந்த, அதாவது ஒரு ஜிம்ல வந்து ஒரு பயிற்சியாளராக கூட இருந்ததாக கூட சொல்லப்படுகிறது. அந்த பயிற்சியாளர், பயிற்சி நிலையத்தினுடைய மேலாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மதம் சம்பந்தமான எந்த விதமான எதிரான கருத்துக்களையும் வந்து குறிக்கப்பட்ட அந்த ஆயுததாரி எப்பொழுதுமே சொன்னதில்லை. பாகிஸ்தான் பற்றியும் இவர் நன்றான ஒரு விஷயத்தை தான் எழுதி இருக்கிறார். அதையும் கடந்து ஏன் இவருக்கு முஸ்லிம்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி, இவ்வளவு தூரம் ஏன் இவர் இந்த மாதிரியான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார் என்பது தெரியவில்லை என்று சொல்லி அவரும் சொல்கிறார். குறிக்கப்பட்ட அந்த ஆயுததாரியான பிரிண்டன் டட்டனுடைய வெளிநாட்டு பயணங்களின் போதுதான் அவர் வந்து தன்னுடைய மனதிலே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில எண்ணங்களை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட கருதப்படுகிறது. இந்த நிலையில அடுத்ததாக வந்து 2011ஆம் ஆண்டு குறிப்பிட்ட அந்த பள்ளி வாசலினுடைய அருகிலே வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய புனர் நிர்மாண பணிகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புனர் நிர்மாண பணிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்துல தான் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இறந்து போனவர்களின் இறுதி கிரியைகளும் நிகழ்ந்து இருக்கிறது கடந்த 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, அதையும் கடந்து பார்த்தீர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் கூட அங்கு இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையும் கடந்து இலங்கையை சேர்ந்த 2 பேர் வந்து அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டதாகவும், ஆனால் தெய்வாதீனமாக அவர்கள் 2 பேருமே வந்து தப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த துப்பாக்கியிலே எழுதப்பட்டிருந்த வாசகங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு நடவடிக்கையினுடைய வாசகங்களாகத்தான் அது குறிப்பிடப்பட்டிருந்தது. இது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக துப்பாக்கியினுடைய உதைப்பு பகுதியிலே எழுதப்பட்டிருந்த ஆண்டன் லூயிட்டன் பீட்டர்சன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பெயரானது, இந்த பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. அதாவது 2015ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு குற்றச்சம்பவம். 2015ஆம் ஆண்டு ஸ்வீடன் 2 பள்ளி மாணவர்கள் பாடசாலைக்கு சேர்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்த 2 ஆசிரியர்களை அவர்கள் வெட்டியே கொலை செய்கிறார்கள். அந்த 2 ஆசிரியர்களும் ஒருவர் எகிப்தை சேர்ந்தவர், ஒருவர் சோமாலியாவை சேர்ந்தவர். அந்த இருவருமே வந்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு பிறகு அந்த சிறுவன் சுட்டு கொல்லப்படுகின்றான் போலீசாரால்.
அடுத்து அலெக்சாண்டர் பிசனேட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நபர் 2017 கனடாவிலே வந்து புலம்பெயர்ந்து வந்த 19 இஸ்லாமியர்களை சுட்டு கொள்கின்ற ஒரு தீவிரவாதியாக கருதப்படுகிறார். இது தீவிரவாத தாக்குதலாக கருதப்பட்டு ஜஸ்டின் ட்ருடேயினால் வந்து அந்த நாட்டு தீவிரவாத தாக்குதலுக்காக அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தால் வந்து தீர்ப்பு வழங்கப்படாமல் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. 40 ஆண்டுகள் பிணையில் வெளியில் வராத அளவுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு குறிக்கப்பட்ட அந்த கொலையாளிக்கு வந்து ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஸ்கேண்டபர்க் எனும் பெயர் கூட அந்த துப்பாக்கியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது 15ஆம் நூற்றாண்டிலே உதுமானியத்தில் வீரர்களால் நடத்தப்பட்ட ஒரு இராணுவ தாக்குதலில் தளபதியாக இருந்த ஒருவருடைய பெயராக கருதப்படுகிறது. இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது வந்து இருக்கின்ற இஸ்லாமியர்களை ஒடுக்கி கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியை நிறுவியவர் தான் இந்த ஸ்கேண்டபர்க் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லி வரலாறுகளில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக துப்பாக்கியினுடைய ரவை அறை அப்படின்னு சொல்லப்படுகின்ற மேகசீனில் உரையிலே எழுதப்பட்டிருக்கின்ற பெயர் வந்து ஆண்டன் பேகேடியன். இவரை பொறுத்த வரைக்கும் வெனிசினுடைய சட்டவாளராக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு படை அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார். உதுமானிய பேரரசுக்கு எதிரான போர்க்கிழத்தில் இவருடைய பங்களிப்பு வந்து மிக காத்திரமானதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக துப்பாக்கிதாரி பயன்படுத்திய துப்பாக்கியினுடைய குண்டு போகின்ற குழல் எழுதப்பட்டிருக்கின்ற பெயர் சார்ல்ஸ் மெட்டல். இவர் வந்து இவரும் ஒரு பெரிய ஒரு இராணுவ வீரராக கருதப்படுகிறார். குறிப்பாக பிரெஞ்சு புரட்சிக்கு இவர் வித்திடுகிறார். அதையும் கிடந்து பார்த்தீர்கள் சொன்னால் ஸ்பானியாவில் இருந்து வந்த இஸ்லாமியர்களை கொன்றொழித்த ஒரு நடவடிக்கையில் ஒரு பாரிய பங்கையும் இவர் வகிக்கிறார் என்பதுதான் வரலாற்றின் உண்மையாக இருக்கிறது. இது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த வரலாற்று சம்பவமாக இருக்கிறது. இந்த தாக்குதலினுடைய அடிப்படையை பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வளவு தூரம் வரலாற்று ஆவணங்கள் வரலாற்று விஷயங்கள் எல்லாம் துப்பாக்கியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கின்ற போது வரலாற்று ரீதியில் இவர் ஒரு இஸ்லாமியர்கள் மீது மிக பயங்கரமான ஒரு தீவிரவாத தன்மையை கொண்டதாக ஒரு மனநிலையில் தான் இவர் ஏற்றிருக்கிறார். அந்த மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரியாக ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் வந்து குருவிகளில் சுட்டு கொள்கின்ற மாதிரி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய மனதிலே மிக ஆழமாக வரலாற்று ரீதியாக இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு எதிர் மனப்பான்மையும் ஒரு பயங்கரவாத மனப்பான்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது இவராக விதைத்துக் கொண்டாரா அல்லது இவருக்குள்ளே இது விதைக்கப்பட்டிருக்கிறதா, இவர் போல பலர் இன்னும் இருப்பார்களா, தொடர்ந்தும் இவ்வாறான தாக்குதல்கள் நிகழும் போதுதான் அதன் அடிப்படையில் பல விஷயங்கள் தெரிய வருமா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்து நிற்கிறது. வரலாறு ரீதியாக வரலாற்றை படித்து இவ்வாறு ஒரு மதத்திற்கும் ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்கும் எதிரான ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாமா என்று சொல்லி அனைவரும் ஒரு பெரிய ஒரு கேள்வியை முன்வைத்து நிற்கிறார்கள். இவ்வாறான மேலும் பல விஷயங்களினுடைய உண்மை தன்மையை உண்மையின் அலசல் நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜீதாட்சி. வணக்கம்.